ஹாய் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீட்டில் பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்காண்டி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. தமிழ் காரில் வர வர ஒரே அழுகை. ஒரு வழியாக வந்து 40 நிமிஷம் ட்ரை பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் எடுத்து பார்பிக்யூ மிஷின் வந்து, இதுக்கு பேர் என்ன, மிஷின் தானா? ஸோ பார்பிக்யூ மிஷின் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ இன்னும் நிறைய டிஷ்லாம் இருக்குது. ஸோ செம்ம பசி, அதனால் வந்து வந்த உடனேயே குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தமிழ் வீட்டுக்கு வந்தோடனே அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னதா பண்ணுற? ஸோ வீட்டில் நிறைய டாய்ஸ் இருக்குது, ஆனாலும் விளையாட மாட்டான். இங்கே வந்து ஜாலியாக விளையாண்டுருக்குது. தமிழ், ஸோ அவன் வந்து பிஸி ஆகிட்டான், அதனால் நம்மளை பார்க்க மாட்டான். ஸோ கார்த்திக் வந்து பசி தாங்க முடியல, அதனால் கொஞ்சமாக ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன பார்பிக்யூ மிஷின் தான். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து சிக்கன் வச்சாச்சு, இப்போ தான் வந்து புகை வருது. கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா தெரியும். ஏங்க கூண்டுக்குள்ள நிக்கிறவா நிக்கிறீங்க? மகி எங்க போயிட்டா? சரி சரி, அவ்வளோ ஹாட்டா இருக்கா? ஆமா, நல்லா ஸ்மெல் அது. இன்னும் வேகல. என்ன சாப்பிட்டுருக்கீங்க? உங்க வாயால கேக்கலான்ட்டு தான். அண்ணா என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? நைஸ் ட்ரெஸ். ஸ்ட்ராபெரி வேர்ஃபுல்லா? உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு. பிங்க் கலரா? எனக்கு தரீங்களா? எனக்கு கொடுத்துருங்களா உங்க ட்ரெஸ்? கிளம்பிட்டா. நல்ல ஸ்மோக் வந்துட்டு இருக்கு. எப்படி வந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? சின்ன தானே, கொஞ்சம் கொஞ்சமாக போடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பீஸ் போட்டிருக்கீங்கல்ல அதில்? சரி சரி, இதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த சைடு நல்லா வந்திருக்கு. திருப்பி போட்டோம்னா அந்த நல்லா அந்த பிளாக் வரணும்ல, ரொம்ப அப்படிதான் நல்லா இருக்கும். திருப்பி போடுங்க. சிக்கன் வந்து நல்லா ஊறி இருக்கு. இதுவா எடுத்து போடுங்க. இது வந்து இருக்கு சூப்பரா. ஏன் அப்படி ஒன் டைம் மாறி வருமா? நீங்க தான் வந்து செஃப் இன்னைக்கு. தோசை வச்சுட்டு இருக்கீங்க. கார்த்திக் வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சு, அதனால தோசை கேட்கறாங்கன்னு சுத்திட்டு இருக்காங்க. கல் அப்படிதான் இருக்கும், அப்படி இருந்தாதான் தோசை நல்லா வரும். எந்த கல்? தோசை கல். தோசை கல் பிளாக் கலர்ல தானே இருக்கும்.
அங்க கறி நினைச்சிட கூடாது இல்ல சரி சரி இது என்ன சமைச்சிருக்கீங்க சோ அது மட்டன் சூப்பர் ஏதோ oil போட்டு வச்சிருக்காங்க ஏதோ ட்ரை பண்ண போறாங்க நினைக்கிறேன் இல்ல இல்ல அது ரைஸ் வைக்கிறதுக்கு ரைஸ் க்கு வந்து என்ன போடுவீங்களா அண்ணா வெந்துச்சுங்களா வாவ் நல்ல ஸ்மெல் வருது உள்ள போய் கேட்டு குடிய போயா நாவல அது பட்டிருக்கேன் வாவ் சூப்பரா இருக்கு ஒரு சைடு மட்டும் இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மோக்கியா அழகா இருக்கு கொஞ்சம் வேகும் நினைக்கிறேன்னு வேகுங்க ஏங்க பொறுமையா இருங்க இப்ப கொஞ்சம் நல்லா வெந்துச்சு இந்த ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் வேகாம இருக்கு ஓபன் பண்ண போறேன் செம்ம ஸ்மெல் சோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணுமா க்ளோஸ் பண்ணுமா அப்பதான் வேகும் ஏர் ஃப்ரையர் சிக்கன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது ரெண்டுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நானும் இந்த இதுக்காண்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது திறந்து திறந்து பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப லேட்டாக சமைக்கிறீங்க செஃப் சரி வாங்க சாப்பிடுங்க அது கிச்சன் உள்ளத சொன்னா உள்ள அப்படி சாப்பிடுங்க கிச்சன் 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 ஆ கிச்சன் 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 சூப்பர் சாப்பிடுவோமா வாட் ஷீ இஸ் ப்ளேயிங் இன்சைட் ஆ கிச்சன் என்னடா சிக்கன் சிக்கன் சுடு தான சுடு அண்ணா பசிக்கலையா மையை சாப்பிடியா என்ன படம் ஒவ்வொரு பீஸ் வேக வேலை இந்த பீஸ் பத்தையும் பாத்துக்கிட்டான் இந்த டேஸ்ட் தந்தூரில வராது மசாலா மசாலா ரெண்டுமே ஒரே மசாலா தான் அது இதுல வந்து கொஞ்சம் ஸ்மோக் வருது இல்ல அதனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்காமா சோ இறால் இங்க ஒரு பேட்ச் இருக்கு இறால் கூட வந்து வேணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் எனக்கு இது சாப்பிட்டா இருக்கும் நம்ம சாப்பிட முடியாது பாப்பா சிக்கன் தான் அதுக்கு
தமிழ் இந்த அம்மா 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 எம்மி எத்துட்டு எங்க போற யாரு குடுக்குற அவங்களுக்கு குடுக்குறியா டிவி இருக்கவங்களா சாப்பிட மாட்டாங்கடா அப்பா கொடுங்க போங்க அது யாருக்கு ghee rice இந்திரெல்லாம் தூக்கலா போட்டுட்டீங்க அது யூஸ் இது பண்ணாதீங்க ஏதாவது வெளிச்சிட போதும் வெளியே தான் கொண்டு போடணும் எப்படி போடுறாங்கன்னு தெரியல அப்படியே வெளியே போட்டுருங்க ஸோ நாங்கள்லாம் சாப்பிட்டது போக இவ்வளோ மிச்சமாக இருக்குது ஆனால் நைட்டு காலி ஆயிடுங்க அண்ணா பைக் ஓட்டுறீங்களா வா தமிழ் இங்க பாருங்க